ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகாரம். நம்ம இன்றைக்கி ஈஸியாக கோவில் ஸ்டைலில் வீட்டிலேயே பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. குக்கரில் அதுக்கு அதிக டைம் எடுக்காது, ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, அதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதிகமாக வறுத்து எடுத்துட வேண்டாங்க, கொஞ்சமாக வறுத்திங்கன்னா போதும். இப்போ நீங்கள் அரிசி எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்த பாசிப்பருப்பையும் அரிசி கூட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் கொஞ்சம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தண்ணி வடிச்சுட்டு இந்த அரிசியை நம்ம வந்து டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது வந்து நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக அளக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து இது பண்ணும்போது 2 டம்ளர் அளவுக்கு வந்துச்சுங்க. இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 5.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. இதை வந்து இந்த அளவுக்கு செய்யும் போது நல்லா குழஞ்சி வரும், சர்க்கரை பொங்கலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே வெல்லம் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து 2.75 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இன்னும் 1/2 டம்ளர் கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க வெல்லம். இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாம். தூசெல்லாம் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வடிகட்டும் போது வந்துடுங்க. இப்போ நல்லா விசில் இறங்கிருச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கிளறும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப குழையவும் குழையாது, கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு கிடச்சிருக்குன்னு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு சேர்க்கும் போது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். இப்போ இதை திரும்ப அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏலக்காய், 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வடித்து வச்சுருந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள் நம்ம மசித்ததும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதை அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே முந்திரியை திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி குறைவாக இருந்ததா 6 கரெக்டாக வந்துடுங்க. இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விடும்போது கரண்டிலேருந்து அப்படியே விழுகிற பக்குவத்துக்கு இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அன்னமாகாரம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.